அண்ணாச்சி அண்ணாச்சி நான் சொன்னல அண்ணாச்சி நம்ம கம்பெனில வெடி விபத்து நடக்கலன்னு சொன்னல ஏதோ சதி நடந்திருக்குன்னு சொன்னல இவன் அண்ணாச்சி எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அண்ணாச்சி நமக்கு அப்படி பேரை சொல்லி இந்தியா பூரா வெடி மருந்து அனுப்பிச்சிருக்காங்க அண்ணாச்சி இந்தியா பூரா ஆளுகளை கொண்டிருக்காங்க நான் கண்டுபிடிச்சேன் நம்ம கம்பெனி தொழிலாளிகளை பூரா எரிச்சு கொண்டது இவன்தானாச்சி இவன்தானாச்சி எரிச்சு கொண்டிருக்கான் तुमको कुछ नहीं होना कुछ नहीं कुछ नहीं उनको ना लिए तुम ठीक हो ना ठीक हूँ ठीक हूँ साला कुत्ता भगवान मुझे सारा काम खराब कर दिया अन्नाची अन्नाची ना अन्नाची சிவகாசில பட்டாசு கம்பெனி வச்சிருக்கிற சாதாரண அண்ணாச்சி என்ன நினைச்சுக்கிட்டு கேடக்கணப்பையில இந்தியாவில் எனக்கு 8 கப்பல் ஓடிட்டு இருக்கு 10 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு 15 மெடிக்கல் காலேஜ் இருக்கு 3000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதிடானா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது காரணம் தெரியுமா என் பார்ட்னர் என் பார்ட்னர் என் தோஸ்த் என் தோஸ்த் அவன் மேலேயே நீ கை வச்சுட்டியடா வேலக்கார நாயே வேலக்கார நாயே ஓ விசுவாசத்தால் எனக்கு என்னடா பேசு நாக்கு படிக்கவா இந்தியாவில் இருக்கிற எல்லா டெரரிஸ்ட் குரூப்புகளுக்கும் நக்சலைட்ஸ்க்கும் நாங்க தான் அந்த வெடிமருந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான் அந்த ஃபேக்டரியை நான் வச்சிருந்தேன் அன்னைக்கு நான் பேங்க் போனப்பதான் நான் செய்யற இந்த தொழிலை பத்தி உளவுத்துற அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு ரைடு பண்ண வர்றாங்கன்னு என் பார்ட்னர் சூரஜ் பிஹாரி சொன்னான் அண்ணாச்சி நான் சொல்றது கவனமா கேடு அதிகாரிங்க ரைடுக்கு வர்றாங்க அத்தனை சரக்கையும் தூக்கு அவ்வளவு சரக்கு எடுக்க முடியாது அண்ணாச்சி அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றத செய் கோடல இருக்கிற சரக்கை ஒட்டு மொத்தமா கொளுத்து போட்டு எரிச்சிடு அண்ணாச்சி 100 பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாச்சி டேய் நமக்கு வேற வழி இல்லடா நான் சொன்னதை செஞ்சு போல எனக்கு வேற வழி தெரியல நடந்த சம்பவம் விபத்தை நிரூபிக்கதான் ஆளுங்களை வச்சியே குறித்து சொன்னேன் நான் தான் குறித்து சொன்னேன் போதுமா உன் சந்தேகம் தீர்ந்துருச்சா இதுக்கு தானே இத்தனை நாளும் அலைஞ்சிட்டு இருந்தேன் கம்பெனி வெடிச்சதும் நீ எம்ஆர்கே தான் வெட்ட போவேன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் நீ அங்க போனேன் ஆனா அந்த சனியம் பிடிச்சவன் உன்னை வெளியே கொண்டு வந்து எனக்கு மறுபடியும் தகவல் உண்டாக்கிட்டான் அந்த எம்ஆர்க்கு தான் எனக்கு முதல் எதிரி அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலன்னு பொய் சொல்லி படுத்துக்கிறப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் டேய் இது விபத்துடா விட்டுருன்னு சொன்னேன் கேட்கிற ஒரு நபர் கமிஷன்ல ஜட்ஜிக்கு முன்னாடியே நீ என்ன மீறி பேசின என்னடா சொன்ன இது வரைக்கும் சிவகாசியில நடந்த வெடி விபத்துல எங்கேயுமே குடோன் வெடிச்சது அன்னைக்குதான் முடிவெடுத்தேன் உன்னை விட்டு வச்சா எனக்கு ஆபத்தன்னு
நீ விசுவாசித்தானே? எனக்காக உயிரிய தரேன்னு சொன்னேன்ல, எனக்காக மலையும் உயிரை கொடுத்துதான் நான் உன்னை தியாகி ஆக்குறேன், உன்னை தியாகி ஆக்குறேன். நான் உன்னை புள்ள மாதிரி வளர்த்திருக்கேன்டா, என் புள்ள மாதிரி வளர்த்திருக்கேன். நீ எதுக்கட இங்க வந்த? உனக்கு உண்மை தெரிஞ்ச போச்சு, இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாத. மெய்யப்பன் நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன் நீ போய் சொன்ன? எதுக்குடா அவனை நல்லவன் ஆக்குன? ஐயா, இந்த சிவகாசியில் பட்டாசு தொழில் செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க இருக்காங்க, நூற்றுக்கணக்கான முதலாளிங்க இருக்காங்க. எங்க அண்ணாச்சே, நாங்கள் நம்பி இருந்தோம், எங்க தொழிலாளிங்களை எரிச்சு கொண்டுட்டார். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அப்புறம் எந்த தொழிலாளியாலையும் தன்னோட முதலாளியை நம்ப முடியாம போயிடும். ஒவ்வொரு தொழிலாளியும் தம் முதலாளி மேல விசுவாசம் வச்சிருக்காய், அந்த விசுவாசம் போயிடுச்சுன்னா குட்டி ஜப்பான் எல்லாரும் சொல்ற இந்த சிவகாசி
ஒரு குறைஞ்சு போயிடும். விசுவாசம் காப்பாற்றப்படணும், விசுவாசம் காப்பாற்றப்படணும். அதுக்காக தான் ஒரு கெட்டவரை நல்லவராக்குனேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. விசுவாசத்தோட வாழ்ற எந்த தொழிலாளியாலையும் இதை தயிக்க முடியாதுயா, தயிக்க முடியாது. ஐயா தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் ஐயா, உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கிற தொழிலாளிக்கு விசுவாசத்தை புரிஞ்சுக்கங்க. மலையா மலையா.